வெல்கம் டு பேர்ட்ஸ் வேர்ல்டு தொட்டாம்பாளையம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ரெண்டு பார்ட்டிஷன் கேஜை வந்து மேக் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து அதை வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெஸ் வலையை வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலாக வாங்கிட்டேன் நான், வந்து 3 அடி அகலம் 50 அடி லென்த்துக்குள்ள ரோலையே நான் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து கேஜ் மேக் பண்ணுறதுனால நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக வந்து இதை வந்து நம்ம ஒரு ரோலாகவே வாங்கிட்டோம். இதில் வந்து 3 அடி அகலம் தான் வாங்கியிருக்கேன். 3 அடினா நமக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 கேஜி தான் நம்ம மேக்ஸிமம் மேக் பண்ணுறோம். அதனால் இந்த 3 அடி அகலம் இருந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதான் வந்து அந்த மெஸ்ஸோடைய இது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வெயிட் வச்சுக்கங்க, ரெண்டு சைடுமே வந்து வெயிட் வச்சுக்கங்க. ஏன்னா வந்து அது ரோல் ஆகி ரிட்டர்ன் வந்து அப்படியே அடிச்சிடும், நமக்கு வந்து கையில் வந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கிறது. நம்ம வந்து எவ்வளோ சைஸ் வைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். முன்ன பின்ன ஒரு பாக்ஸோ ரெண்டு பாக்ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் கம்மியாகவோ அதிகமாகவோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாகும், இல்லைன்னா நமக்கு சைஸ் வந்து கரெக்டாக வராது, மெயின்டைன் ஆகாது, கேஜ் வந்து முன்ன பின்ன போயிடும், கரெக்டாக வந்து ஸ்கொயர் கிடைக்காது நமக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், கரெக்டான சைஸை வச்சு நம்ம வந்து இப்போ கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சைஸ் வேணும்னு பார்த்திங்கன்னா வந்து 6 அடி லென்த் இருந்தால் போதும். அதாவது நம்ம ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம பண்ண போகிறோம், அதாவது 1.5 கேஜ் தான் நம்ம பண்ண போகிறோம். 1.5 கேஜிங்கும் போது 4 பக்கம் வந்து ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு 6 அடி லென்த்து தேவைப்படுது. அந்த 6 அடி லென்த்தை வந்து மார்க் பண்ணி அதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 விட்டு 1 கட் பண்ணுவோம். இதை வந்து எதுக்காகனு சொல்லி என்ன நம்ம இதுக்கு முன்னாடி கேஜ் மேக் பண்ணதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவெலாம் பார்க்காத மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம 1 விட்டு 1 வந்து 6 அடி லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்துட்டோம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கும். இந்த 3 அடி அப்படியே வந்து நம்ம ரெண்டு பார்ட்டிஷனுக்கு வந்து ஒரே இதில் வந்து வந்துடும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்ம இந்த கேஜை வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியவே புரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி, 1.5 அடிங்கிறது வந்து 12 இன்ச்சு, 12 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ பெண்டு பண்ண போகிறோம். 12 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து முன்ன பின்ன போய் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வந்து கரெக்டாக வராது. ஏன்னா ஒரு சைடு வந்து அதிகமாகவும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் வந்து நம்ம வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பெண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஸ்கொயராக இருக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டை இல்லை ஆங்கிளோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டினீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பு வந்து நமக்கு கொண்டு வந்துடலாம். அந்த 90 டிகிரிக்கு வந்து அதை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி வந்து 4 தான் நம்ம வந்து 18-18 இன்ச்சாக வந்து நம்ம பெண்ட் பண்ணணும். அது வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இந்த வந்து இந்த மாதிரி கேஜ் மேக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை வந்து கிழிச்சு விட்ருவோம். க்ளவுஸோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த மாதிரி கேஜ் மேக் பண்ணி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ வந்து அந்த சைடு வந்து ஒரு சைடு வந்து 18 இன்ச்சு வச்சு பெண்ட் பண்ணியாச்சு. இங்கே ஆப்போசிட் சைடில் வந்து அதே மாதிரி ஒரு 18 இன்ச்சு வச்சு பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பா ஷேப்பில் வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும். பா ஷேப்பில் வந்து வந்து நம்ம இது கிடைக்கும். அதுக்கு போக இன்னொன்று 18 இன்ச்சு வச்சு பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள். 18 இன்ச்சாக வந்து நான் வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன். பெண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் டைப்பை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அந்த ரெண்டு கார்னரையும் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறோன்னா
ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிடச்சிரும். இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்றரைக்கு ஒன்றரையாக வந்து நம்ம இதில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறதை வந்து நான் வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து அதை வந்து நல்லா மடக்கி விட்டுறலாம், ஃபோல்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். எதுக்காக வந்து அந்த ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம கட் பண்ண சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும், நிறையா வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக வந்து அந்த ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அடுத்த இதுக்கு வந்து கேஜ் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ஒன்று டு ஒன்று இருக்கும்போது என்ன ஆகுனா, அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். அதுவே வந்து ஒன்று விட்டு ஒன்று இல்லாமல் நீங்கள் அப்படியே இதை பண்ணிங்கன்னா, அப்புறம் வந்து நம்ம அந்த கேஜ் மேக்கிங் பண்ணும்போது அந்த ஒரு கடைசி இதை வந்து நம்ம கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம அடுத்த இது வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் என்னடா ஸ்கொயருங்கிறீங்க, ஸ்கொயர் மாதிரி இல்லையே அப்படின் மாதிரி கேட்பீங்க நீங்கள். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணாத மட்டும்தான் வந்து அந்த ஸ்கொயர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னஸ் இல்லாமல் ஒரு மடங்கின மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து எதுக்காக இந்த வலை வந்து எதுக்காகனா, நம்ம ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த சைஸை வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சைஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்றைக்கு ஒன்றரை சைஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஒன்றைக்கு ஒன்றரை சைஸ் எடுக்கும்போது என்னென்னா, எல்லா சைடும் ஒன்றைக்கு ஒன்றரைங்கிறதுனால நமக்கு வந்து எந்த வித ப்ராப்ளம் வராது. எல்லா எங்கே எது கட் பண்ணாலும் நம்ம ஒன்றைக்கு ஒன்றரை கட் பண்ணால் சைஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு சில டைம் நம்ம ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் கட் பண்ணோம்னா அது கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம சைஸ் எல்லாமே கட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கு ஒன்றரை சைஸை வந்து நான், அதாவது 18 இன்ச் 18 இன்ச் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கேஜில் சென்டர் பாயிண்ட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோம். சென்டர் பாயிண்ட்டை வந்து எப்படின்னா, நான் அதையும் வந்து நம்ம எப்போ போல் டேப்பை வச்சு அளந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மெஸ் வலையை வந்து சென்டரில் வச்சு அதை வந்து நம்ம ஒவ்வொரு இதாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி விடணும். அப்படியே இந்த வீடியோவில் பாருங்கள் நான் அது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம 12 இன்ச்சை வச்சு அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மெஸ்ஸோட இதை வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து வளைச்சி விட்ருக்கேன். 4 சைடும் வந்து 4 கார்னரையும் வந்து ஃபில் பண்ணி அதை மடக்கி விட்ருக்கேன். இது வீடியோ வந்து நானே எடுத்து நானே வந்து மேக் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் சென்டர் பாயிண்ட்டில் வந்து நல்லா மார்க் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி விட்டேன். அந்த ஃபோல்ட் பண்ணதெல்லாம் வந்து என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, நான் ஒருத்தனை எடுத்ததுனால கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நான் இதுக்கு வந்து டபுள் சைடு வந்து ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி வந்து 18 இன்ச்சு மெஸ் இதை வந்து கட் பண்ணி இப்போ வந்து அதை வந்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம அடைக்க போகிறோம். அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஜை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு நல்லா ஸ்கொயர் டைப்பில் கிடச்சிருக்கு. சென்டரில் வந்து அந்த மெஸ் இது வந்து வச்சதுனால வந்து அது சப்போர்ட்லனால இப்போ வந்து ஸ்கொயர் டைப்பில் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ரெண்டு சைடு இருக்கல லெஃப்ட் ரைட்லேயும் வந்து ரெண்டு சைடும் வந்து அதே மாதிரி அடைச்சிட்டோம்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 சைஸ் வந்து ரெண்டு இது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் வந்து வைக்கிறதுக்காக வந்து சைஸை வச்சு பார்த்து கட் பண்ணி வச்சுட்டுருக்க போகிறோம். இதே மாதிரி கரெக்டான சைஸை வச்சு நம்ம வந்து கரெக்டாக சைஸை வச்சு அதை வந்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடுமே அடைச்சிட்டோம்னா ஃபுல் வந்து கேஜ் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி டோர் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா ஃபோல்ட் பண்ணி விடணும். வந்து பேர்டு மேக்ஸிமம் வந்து ஃபோல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவுட்டரில் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள், இன்னரில் வந்து வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணாதீங்க கேஜ் இன்னரில். ஏன்னா வந்து பேர்ட்ஸ் வந்து பறந்து பறந்து அங்கங்கே உட்காரும், அந்த கேப்பில் வந்து அதுக்கு ரெக்கையில் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஃபோல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் வந்து வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல ஒரு கேஜை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் பக்கம் வந்து அதை வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் நான் ஒரு 11 மினிட்ஸில் வந்து வர மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் இது வந்து சிலமே கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டோர் வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம், நம்ம பாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7x7 வந்து கட் பண்ணால் வந்து நமக்கு பாட்டு வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ரெண்டு டோர் வைக்கிறோம், ஒன்று வந்து பெரிய டோரு பாட்டை வந்து கழட்டி எடுக்கிறதுக்காக வந்து ஒரு டோர் யூஸ் பண்ணுவோம்,
ப்ளஸ் வந்து தினை வாட்டர் வந்து டெய்லி சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சின்ன டோர் ஒன்று ஃபிட் பண்ணுவோம். இது வந்து பெரிய டோருக்கான இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். இது வந்து சைஸு வந்து நான் 8x8 வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது பாட்டு வந்து உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி 7x7 கட் பண்ணாவே மேக்ஸிமம் போதுமான சைஸ் தான். அது வந்து பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும், ஏன்னா வந்து பாட்டை வந்து நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து 8x8 சைஸு வந்து நான் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி வந்து சைஸு வந்து கட் பண்ணும்போது புல்லு கேஜ்லேயும் வந்து சைஸ் வந்து ஆஃப் ஆஃபாக பார்த்து சென்டர் பாயிண்ட்டில் வர மாதிரி நீங்கள் சைஸை பார்த்து கட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா 8x8 கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து 1x1 வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கட் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்று கட் பண்ணி விடும் போது என்ன ஆகுனா, அந்த எட்ஜெல்லாம் வந்து நீங்கள் கை விட்டு அதாவது ஃபுட்டு அந்த வாட்டர் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண எடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்கள் கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், இது வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஃபுல் லென்த்தையும் கட் பண்ணிடாதீங்க. ஃபுல் லென்த்தையும் கட் பண்ணிட்டனாலும் உங்களுக்கு கையை கிழிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரெண்டாவது டோர் அதே மாதிரி வந்து சென்டர் பாயிண்ட் ஃபிட் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாவது டோரையும் வந்து அதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம டோர் செட் பண்ணுறது தான். டோர் செட் பண்ணுறதா வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் அது எவ்வளோ ஈஸியாக வந்து டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து டபுள் பார்ட்டிஷன் கேஜ் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோப்போ. நீங்க சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கேஜ் இந்த மாதிரி வந்து டபுள் பார்ட்டிஷன் கேஜ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டபுள் பார்ட்டிஷன் கேஜ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.